हाय वेलकम टू थ्री सिस्टर लाइफस्टाइल इनकी नम्बर पाकपो बीफ ग्रेवी अद्क पाती बीफ और किलो अप्रम करी मसाला सोंब पट लवंगम एलका अन्नासी देवयान उप्पु कोलंबु मसाला इंजी पूंडु पेस्ट अप्रम गरम मसाला मटन मसाला मंजत्तूल पेपर तूल और किलो बीफ के नान नालु वेंगायं वेट्टी रुके नालु तक्काली और उर्ला करंगु और कई पुड़ी चिन्ना वेंगायं पुदीना कोत्तमल्ली पच्चा मोलाहा कुंजु लाइन और हाफ लाइन इंजी पूंडु चिन्ना चिन्ना नरकी वेच्चिरुके इप्पो कुकरला नल्लेन्ना ऊतिकोंगा तेंगा नकुड़ ऊतिकला அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பட்டை சோம்பு லவங்கம் அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம் बीफ ग्रेवी इतमारी पड़ी पांग रोम ईसान और रेसीपी दिपल टेस्ट करवल नमटकल करवल वतंगनमा तक वंगयम चंगयम पुलिसा नरक इंजी पूटकल इंजी पूंडु कोंजी अधिकमावे नम्म सेत्तुकणुम उर्ला किळंगु ओरु उर्ला किळंगु पोट्टिरुक्केन कोंजी पेरिय साइज़ा उर्ला किळंगु वेट्टिकोंग एना इदु नरिय विसिल विडुम कुक्कर वेगरदुक्कु अदनाल कोंजम पेरिय साइज़ा वेट्टिकोंग इप्पो इदु नल्ला वदक्किकणुम वदक्कुनदुक्कु अप्पुरमा चिन्न पूंडु इंजी पच्चै मिळगाय कोत्तमल्ली पुदीना एल्लात्तैयुमे पोट्टु वदक्कणुम नल्ला वदक्कुनदुक्कु अप्पुरमा नम्म मिळगाय तूळ्लाम् पोड आरम्बिच्चिडलाम् इदु रोम्ब ईसियान रेसिपी ट्रै पण्णि पारुंग इप्पो नल्ला वदंगिरुच्चु इंद नेरत्तुल नम्म एडुत्तु वच्चिरुक्क मिळगु तूळ् गरम मसाला मट्टन मसाला मंजत्तूळ् அதுக்கப்புறமா கொலம்பு மசாலா தூள் அதாவது மிளகாய் தனியா எல்லாம் சேர்த்து அரைச்ச தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம பீஃப் கழுவும்போதே மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க பீஃப் போட்டுக்கலாம் வதங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க பீஃப் போட்டுறலாம் இப்போ இது நல்லா எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா mix பண்ணிட்டு कुकर मूड़ी வச்சிரலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நமக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு இப்போ நான் வந்து 15 விசில் விட்டேன் நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு எத்தனை விசில் வரும் பார்த்துட்டு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இது இல்லனா இது வேகலனா இன்னும் 2 3 விசில் கூட விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திர்க்கேன் அதுலயே தண்ணி வரும் இருந்தாலும் வேகறதுனா 15 விசில் விடுறதுனால கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்தலாம் இப்போ இது வெந்து வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பெப்பர் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு கரெக்டா இருந்துச்சுனா வேண்டாம் இல்லனா உப்பு போட்டுக்கறனா போட்டுக்கோங்க இப்போ இது எல்லastype நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு மூடி வச்சிரலாம் லைம் கொஞ்சம் பொரிஞ்சிட்டு ஹாஃப்
லைம் ஊத்திட்டு இப்ப குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் 15 விசில்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மசாலா இந்த மாதிரி போட்டு பண்றதால இது எல்லாமே பீஃப் குள்ள போயிடும் அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இப்ப 15 விசில்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மளோட பீஃப் கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ரெடியான பீஃப் கிரேவி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும்